ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் வீடு அதுதான் அந்த கிராமத்திலே பெரிய வீடு ஒரு நாள் ஒரு திருட அந்த கிராமத்துக்கு வந்தான் சுற்றி பார்த்தான் அந்த பண்ணையார் வீடு கண்ணில் பட்டுது இன்றைக்கி ராத்திரி இந்த வீட்டில் தான் நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிக்கிட்டான் ஏன்னா அதுதான் அந்த கிராமத்திலே கொஞ்சம் பெரிய வீடு அங்கே தான் அவன் எதிர்பார்க்குறது எதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுடைய முடிவு நடு ராத்திரி அவன் மெதுவாக சுவர் ஏறி குதித்து அந்த பெரிய வீட்டுக்குள்ளே புகுந்தான் அங்கே போய் பார்த்தா முக்கியமான இடங்கள்லாம் காவலுக்கு ஆள் நின்றுட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்தில் சரி இந்த வீட்டில் நம்மளால் திருட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டு மெதுவாக வந்த வழியிலேயே திரும்பி வந்தான் அந்த சமயத்தில் காலில் ஏதோ தட்டுப்பட்டுது என்னது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தான் பார்த்தா அங்கே ஒரு பெரிய வெங்காய மூட்டை அடிக்க வச்சுருக்குறாங்க சரி வந்ததுக்கு வெறுங்கையோடு திரும்ப வேண்டாமே அப்படின்னு சொல்லி கையில் இருந்த ஒரு பெரிய பை நிறைய அதை அள்ளி போட்டுக்கிட்டான் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு புறப்படுற சமயத்தில் கப்புன்னு கழுத்தில் ஒரு கை வந்து விழுந்தது ஆள் மாட்டிக்கிட்டான் அதாவது காவலாளிகள் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க மறுநாள் காலையில் அந்த திருடனை பண்ணையார் முன்னாடி கொண்டுகிட்டு போய் நிறுத்தினாங்க ஐயா இந்த ஆள் ராத்திரி நம்ம வீட்டில் திருடுறதுக்காக வந்தால் வெங்காயத்தை அள்ளிட்டு புறப்படுறப்போ மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க அவர் பார்த்தார் என்னப்பா இவங்க சொல்கிறது உண்மைதானான்னு கேட்டார் ஆமான்னு ஒத்துக்கிட்டான் அந்த ஆள் பண்ணையார் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணார் அப்புறமா தீர்ப்பு வழங்கினார் இதை பார்ப்பா நீ வந்து இங்கே திருட வந்தது குற்றம் அதுக்காக நீ நூறு ரூபாய் அபராதம் செலுத்தணும் அல்லது நூறு கசையடிகள் வாங்கணும் அதுவும் இல்லைன்னா நீயே திருடின அவ்வளவு வெங்காயத்தையும் பச்சையாக என் கண் முன்னாடியே சாப்பிட்டுடணும் இதில் எந்த தண்டனையை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீயே யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதாவது இவனே வந்து முடிவு பண்ணிக்க வேண்டியது நூறுரூவா பணம் கட்டுறியா இல்லது சாட்டை அடி வாங்குறியா அல்லது வெங்காயத்தை சாப்பிட்றியா இதுதான் அவர் கொடுத்தது நீயே முடிவு பண்ணி சொல்லுன்னு விட்டார் திருடன் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்தான் அவனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப சுலபமாக தெரிஞ்சது இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுடுறேன்னுட்டான் ஐயா நான் வந்து இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுறேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் சுலபமாக தெரியுதுன்னா சரின்னு விட்டார் பண்ணியார் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினாங்க ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வாய் எரிய ஆரம்பிச்சுட்டது கண் ரெண்டும் செவந்து போச்சு கண்ணில் இருந்து தார தாரியாக கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது ஒரே எரிச்சல் அவனால் தாக்கு பிடிக்க முடியல வெங்காயம் பாதி கூட தீரல பார்த்தான் சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க இது என்னால் முடியாத போல இருக்கு பேசாமல் எனக்கு நூறு ஷார்டைடியாக கொடுத்துருங்க அப்படின்னா அவரும் சரின்னார் சாட்டை அடி விழ ஆரம்பிச்சிது அதுவும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தது ஒரு அறுபது அடிகள் விழுற வரைக்கும் தாங்கினான் அதுக்கு மேலே அவனால் முடியல தாக்கு பிடிக்க முடியல ஐயா என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு மறுபடியும் பண்ணையாக இருக்கான்னு தான் ஐயா இதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது போலருக்கு பேசாமல் நூறுரூவா அபராதமே விடுறேன் அப்படின்னா அதே மாதிரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போனான் இப்படி ஒரு கதை உண்டு இந்த கதையை உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறார் எதுக்காக அவர் எடுத்து சொல்கிறார்னா இந்த முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக வாழ்க்கையில் முடிவெடுக்கிற திறன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை அமையும் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி இந்த முடிவெடுக்கிற திறன் சரியாக இல்லைன்னா வாழ்க்கையில் பல சருக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நாம் முடிவுகள் எடுத்தால் அந்த முடிவுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாம் பொறுப்பு ஏற்க வேண்டி இருக்குமே அப்படிங்கிற பயத்தினால் முடிவெடுக்கிற அதிகாரத்தை பல சமயங்களில் நாம் மற்றவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்றோம் நாமே முடிவெடுக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் சொன்னார் சார் சின்ன சின்ன பிரச்சனைகள்லையெல்லாம் எங்கள் வீட்டில் என் மனைவி முடிவு எடுக்க விட்டுருவேன் பெரிய எல்லாம் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னார் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைகள்னால் எதுங்க அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை இந்த வீட்டு வருமானத்தை பெருக்கிறது எப்படி வீட்டு செலவை சரி கட்டுறது எப்படி வீட்டு செலவுக்கு வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறது எப்படி இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் என் மனைவி முடிவு எடுக்கிற விஷயத்தை விட்டுருவேன் என்னார் பெரிய பிரச்சனை தான் நான் எடுத்துக்குவேன் என்ன அப்படின்னா பெரிய என்ன எது சார் அப்படின்னு கேட்டேன் அது என்னென்னா இந்த உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துறது எப்படி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உலகம் இதெல்லாம் தான் இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னார் பாருங்கள் இது வந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிற வழி அதனால் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயங்கப்படாது அதே மாதிரி சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நாம் கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியம்